Hey lovelies, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு நீங்க நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு ஆனியன் ஹேர் பேக் வந்துட்டு ட்ரை பண்ண சொல்லியிருந்தீங்க. அதை பத்தின வீடியோ தான். அதுக்கப்புறமே நிறைய பேரும் அரப்பு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கான வீடியோ தான் இது. மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே எந்த ஒரு ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா ஆயில் பண்ணிருக்கணும். ஏன்னா அப்படியே நம்ம போடும்போது ஹேர் வந்துட்டு நல்லா ட்ரை ஆயிரும். ஸோ நீங்க வந்துட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 45 minutes 1 hour கழிச்சு நீங்க எந்த ஒரு ஹேர் பேக் வேணாலும் போடுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எஸ்பிடி ஹெர்பல்ஸ் அப்படிங்கிற பேஜ்ல இருந்து இந்த ஹேர் ஆயில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக பண்ணுறாங்க. எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸாக போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேஜ் போய் நான் செக் அவுட் பண்ணும்போது ரிவ்யூஸுமே ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. சில பேர்த்துக்கு வந்து காலேஜ் கேர்ள்ஸ் அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஆனியன் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஹேரில் வந்துட்டு நல்லா ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ணும். டேண்ட்ரஃப் இருந்தால் ரிமூவ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பால்ஸ் பாச்சஸ் இருந்துச்சுன்னா கூட அதில் ஹேர் ரீக்ரோத் ஆகும். அவங்களோட நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் போட்டிருக்காங்க. அது நீங்கள் போய் பார்த்து செக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நான் கீழே வந்துட்டு அந்த லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்துட்டு நல்லா வார்ம் பண்ணி ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 minutes கழிச்சிட்டு தான் இந்த பேக் ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நிறையா பேர் நம்ம வந்துட்டு ஹேர் பேக் ஏதாவது ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு வந்துட்டு ஹேர் வந்துட்டு எங்கேயாவது க்ரோ ஆகாமல் இருந்துச்சு, ரொம்ப தின்னாக இருக்குன்னா நம்ம வந்துட்டு டெய்லி தேய்ச்சிக்கிட்டு இருந்தாலே அந்த இடத்துலேருந்து ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ சின்ன வெங்காயம் வந்து அவ்வளோ நல்லதுங்க. ஹேரை வந்துட்டு ரொம்பவே திக்கன் பண்ணும். எனக்கு ரொம்ப ஹேர் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸாக கொட்டிகிட்டு இருந்தப்போ நான் இதுதான் ட்ரை பண்ணேன். நீங்கள் வந்துட்டு இல்லை என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஹேர் கேர் வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஹேர் வந்து அவ்வளோ திக்காக நல்லா க்ரோத் ஆனதுக்கு காரணமே இந்த ஆனியன் ஜூஸ் தான். நல்லா வந்துட்டு ஹேரில் வந்துட்டு இந்த ஸ்கேல்பில் படுற மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சொட்ட மாதிரி இருக்கும் அவங்களாம் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes மட்டும் வச்சுருங்க. சில பேருக்கு சைனஸ் இருக்குது, எனக்கு கோல்டு பிடிச்சிக்கும், அந்த மாதிரி இருக்கவங்க தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. இது ரொம்ப ஏன்னா கூலிங்கான ஒரு ஹேர் பேக். 15 minutes வச்சுருந்தாலே நமக்கு மோர் தென் இனஃப். நான் ஹேருக்கு வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டேங்க. அப்ளை பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அரப்பு தான் எடுத்துக்க போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி அரப்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுங்கள். நான் அரப்பு பவுடருமே நான் வந்து எஸ்பிடி ஹெர்பல்ஸ் அவங்கக்கிட்ட வந்து தான் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு இங்கே கிடைக்கல. ஸோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நிறைய ஹேர் கேர் ஸ்கின் கேர் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். அரப்பு பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்துட்டு அவ்வளோ நல்லது. நம்ம சின்ன வயசில் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம், இப்போலாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப குளிர்ச்சி. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். எனக்கு ஒத்துக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஹேருக்கு வந்துட்டு அரப்பு போட்டு குளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஹேர் வந்து நல்லா சில்கியாக நல்லா வந்து டர்ட்லாம் ரிமூவ் பண்ணிடும். சிகக்காய் மாதிரி தான் இது, நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கும் ஹேர் வந்து திக்காக வளர்கிறதுக்கு. ஏன்னா இதுவே ஒரு நேச்சுரலாகவே ஷாம்பு மாதிரி நம்ம வந்துட்டு அரப்பு யூஸ் பண்ணும்போது அவ்வளோ நல்லது. எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம இது வந்துட்டு நிறைய பேருக்கு இப்போ யூஸ் பண்ண டைம் இருக்காது. அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வைல் நமக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆர்கானிக் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹேர் பேக்கு ஒரு ஸ்கின் கேர் பண்ணும்போது ரொம்பவே நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு கூட அரப்பு யூஸ் பண்ணலாம். ஒரு பாத் பவுடர் மாதிரி அவ்வளோ நல்லது. இது வந்துட்டு எல்லா கடையிலுமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாவது கிடைக்கல அந்த மாதிரினா நீங்கள் எஸ்பிடி ஹெர்பல்ஸ் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் அப்ளை பண்ணுறதுமே. நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களோட ஹேர் லென்த்துக்கு வந்துட்டு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பவுடர் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/2 cup எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கட்டி மாதிரிலாம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இன்னுமே அந்த தண்ணி இழுத்து நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வலுவலுன்னு இருக்கும். நல்லா வந்துட்டு திக்காகவும் சூப்பராக இருக்கும். நமக்கு வந்துட்டு அந்த சிகக்காய் மாதிரியே இருக்கும். இதை வந்துட்டு எப்படி குளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹேரை வந்துட்டு நீங்கள் குளிக்கும்போது நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள்
ஆல்ரெடி பேக் போட்டிருப்பீங்களா, வாஷ் பண்ணிட்டு இது நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 minutes வந்துட்டு ஜென்டலாக வந்துட்டு ஃபுல்லாக மசாஜ் மாதிரி பண்ணுங்க. நல்லா தேய்ங்க, ஹேர்லலாம் வந்துட்டு ரெண்டு கைக்கு நடுவில் ஹேர் போட்டுட்டு நல்லா ஜென்டலாக தேய்ச்சி நல்லா க்ளீனாக வந்துட்டு டேப் வாட்டரில் வந்துட்டு வாஷ் பண்ணிடுங்க. வாட்டர் பார்த்தீங்கன்னா நல்ல தனியாக பார்த்துக்கோங்க, இந்த உப்பு தனி அந்த மாதிரி வேணாம். வாஷ் பண்ணிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லா நேச்சுரலாக ஷைனிங்காக இருக்குது. நம்ம ஷாம்பு போட்டோன்னா அதில் வந்துட்டு நிறைய கெமிக்கல் இருக்குது, அதனால உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பவுன்சியாக தெரியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்ம ட்ரை பண்ணுறனால நமக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா வெயிலில் காய வைங்க, ஹேர் ட்ரையர் அந்த மாதிரி போடாதீங்க, நல்லா வெயிலில் காய வைங்க. இந்த மாதிரி பேக்லாம் வந்துட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் இந்த ஆனியன் ஹேர் பேக் ஜூஸ் போட்டு அந்த பேக் பண்ணுறீங்களே, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் பண்ணுங்கள், வீக்லி ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ் பண்ணுங்கள். கோல்டு ஒத்துக்காது அந்த மாதிரி இருக்கவங்க ட்ரை பண்ண வேணாம், இல்லை எனக்கு ஓகே அப்படிங்கிறவங்க நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். ரெகுலராக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், உங்கள் ஹேர் வந்து நல்லா திக்காகிறது தெரியும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஹேர் லாஸ் ஆகுது, இல்லை ஏதாவது பால்ஸ் முன்னாடி நெப்பிலெலாம் அந்த முடி கம்மியாக இருக்கும் இல்லைங்களா, சொட்டை மாதிரி அந்த மாதிரி இருக்கவங்க அந்த இடத்துல டெய்லி ரப் பண்ணிங்கன்னா கூட ஒரு ஆனியன் எடுத்து டைட்டாக கட் பண்ணிங்கன்னா அதோட ஜூஸ் வரும். அதை எடுத்து ஜென்டலாக டெய்லி அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த குட்டி குட்டியாக பேபி ஹேர்ஸ் மாதிரி நல்லா வளரும். எந்த ஒரு ரெமெடியாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணணும். நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்பயுமே ஹேரை வந்துட்டு நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த மாதிரி ஆர்கானிக்காக ஏதாவது வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி எப்பயாவது வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த மாதிரி ஹோம் ரெமெடியெலாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி இன்வர்ஷன் மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஹேரை வந்து ஜஸ்ட் ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஹேரை வந்துட்டு கீழே ஃபிளிப் பண்ணிட்டு நல்லா ஜென்டலாக ஒரு 4 minutes மசாஜ் பண்ணுங்க. இது வந்து மந்த்லி ஒன்ஸ் மட்டும் எக்ஸாக்ட் 4 minutes டைமிங் வச்சுக்கிட்டு பண்ணுங்க, அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஹெட்ல இருக்கும், ஸ்கால்ப்லாம் நல்லா பிளட் சர்க்குலேட் ஆகும். ஸோ ஹேர் வந்து நல்லா திக்காக வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் பெட்ல படுத்துட்டு கூட ஹேரை வந்துட்டு கீழே போட்டுட்டு நீங்கள் ஜென்டலாக மசாஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லை சஜஷன் இருக்கனால எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.